வெல்கம் டு பரம்பரை சமையல். பார்க்க போகிறது பன்னீர் ஃபிங்கர் ஃப்ரைங்க. எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பன்னீர் ஃபிங்கர் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் வந்து 50 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க. நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் மைதா வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளோர் 1/2 கப்பு, பிரெட் க்ரம்ஸு 1 பிளேட்டில் பொடிச்சு வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லிங்க, அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவைக்கு இருப்பேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சில்லி பவுட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கடைசியாக உப்பு தேவைக்கு இருக்கு போட்டுக்கணுங்க. அப்புறம் இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க 1-5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கணுங்க. அதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு 1/2 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, அப்புறம் உப்பு, இதில் மீதி உப்பை இதில் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல திக் பேஸ்ட்டாக கலக்கிக்கணுங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச பன்னீரை இந்த மாவில் டிப் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி எடுத்து ஒரு பீஸாக எடுத்து தனித்தனியாக வச்சு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. திருப்பிக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிம்லே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் தீயாமல் வருங்க. ரெசிபியை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பன்னீர் ஃபிங்கர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ விவோ.